மெயில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஆஃபிஷியல்ஸுக்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபிஷியல்ஸுக்கு ஒரு மெயில் போயிருக்குது. இந்த மாதிரி எனக்கு சில அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ் ஆன்லைன் எனக்கு உடனே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு மெயில் ஐடி இன்னொரு மெயில் ஐடிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த தகவல் தெரிஞ்ச உடனே நம்ம சில டிஸ்ட்ரிக்ட் ஆஃபிஷியல்ஸ்க்கு போயிருக்குது. ஸோ இப்போ வந்து என்கொயர் பண்ணிகிட்ருக்கோம் யார் யாருக்குன்னு. இது வந்து என்னுடைய பர்சனல் பேரில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேஜிஸ்ட்ரேட் மெம்பர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு போட்டே போயிருக்குது. ஸோ இது வந்து தெரியாதவங்க ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாங்கன்னா அதில் ஒரு ரிக்வெஸ்ட் வரும், எனக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் வேணும், இம்மிடியட்டாக நீங்கள் ஆன்லைனில் அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி இன்னொரு மெயில் ஐடிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து இப்போ தெரிஞ்ச உடனே எஸ்பிக்கு தெரிஞ்ச உடனே அது ஆக்டிவாக இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சர்டன் டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்க வேண்டியிருக்கு. பட் என்னுடைய எதுக்காக இந்த பிரச்சனைனா என்னுடைய பெயரில் வந்ததுன்னா அதர் தென் அஃபிஷியல் ஐடி, அஃபிஷியல் ஐடி COLLRNLG@gmail, அதை தவிர எந்த மெயில் ஐடியிலேருந்து வந்தாலும் தயவு செய்து அந்த லிங்கை ஓப்பன் பண்ண வேண்டாம். யார் யாருக்கு போயிருக்குன்னு தெரியாது, எந்த கான்டாக்ட் டைரக்டரியிலேருந்து எடுத்து அனுப்பியிருக்காங்கன்றது தெரியல. அதனால் இது எல்லாருக்குமே யார் யாருக்கு வந்திருக்குதோ அது ஜஸ்ட் கிளிக்கே பண்ண வேண்டாம், லிங்க்கும் ஓப்பன் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை எஸ்பி இன்வெஸ்டிகேஷன் பற்றி. சார் கிஃப்ட் கார்டு அமேசான் கிஃப்ட் கார்டு ஆன்லைனில் அவங்க இப்போ ரெஸ்பாண்ட் பண்ண உடனே எவ்வளோ கிஃப்ட் கார்டு எவ்வளோ மதிப்புக்கு வரணும் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க மெயில் அனுப்புகிறாங்க திருப்பி. அப்போ எந்த இதில் வேணும் அப்படின்னு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திருப்பி மெயில் அனுப்பிச்சிட்டே இருக்கிறோம். ஏன் நான் பண்ணுற மாதிரி அனுப்புகிறாங்க. கீழே வந்து என்னுடைய பேர் வருது, இமெயில் இன்பாக்ஸ்லையும் என்னோட பேர் வரும், இன்னசன் திவ்யானே வருது. ஆனால் அது மெயில் ஐடி வந்து வேறு டிஃப்ரெண்ட் மெயில் ஐடி. என்னுடைய அஃபிஷியல் மெயில் ஐடி COLLRNLG@gmail.com. இதை தவிர எதில் இருந்து வந்தாலும் தயவு செய்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க. ஒரு மெயில் வந்திருந்தது, அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பேசிக் ஒர்க் வந்து இன்வெஸ்டிகேஷன் விசாரிக்கும் போது ஐபி அட்ரஸ் செக் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் பர்டிகுலர்ஸ் நம்ம கேட்டிருக்கோம், அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கு, அதை யார் உபயோகப்படுத்தலான்ற பர்டிகுலர்ஸ் அதுக்கப்புறம் தான் தெரியும். மீன்டைம் வந்து நம்ம மாவட்ட நிர்வாகத்தோட வெப்சைட்டு டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் ஏதாவது ஹேக் ஆகான்னு பார்த்தோம், அந்த மாதிரி கான்டாக்ட் டேட்டர் எதுவும் எடுக்கல. சில ஓப்பன் சோர்ஸில் இருக்கிற இமெயில்ஸை மட்டும் எடுத்து அமிச்ச மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஐபி அட்ரஸ் பார் வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். இந்த மீன்டைம் இப்போ கலெக்டர் சொன்ன மாதிரி யாருமே இந்த மாதிரி தேவையில்லாத மெயில் வரும்போதும் பணம் கொடுங்கன்னு கேட்குறது ஏமாந்து எதை இதையும் ஹைப் பண்ணி கிளிக் பண்ணக்கூடாது. இப்போ பொதுவாக நம்ம மாவட்டத்தில் சில டைப் ஆஃப் அஃபென்ஸ் நடந்துட்டு இருந்தது, அதில் குறிப்பாக நம்ம அந்த ஏடிஎம் தெஃப்ட்டு, ஓடிபி, பாஸ்வேர்ட் கேட்குறது, ஜாப் ராக்கெட்டிங், இதெல்லாம் பழைய முன்னாடிலேருந்தே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு தேவையான அவேர்னஸ் விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அது இல்லாமல் சில மாதிரியான குற்றங்கள் நடக்குது. பொதுவாக இந்த ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம், ஒரு மெசேஜ் வரும் நமக்கு, அதில் இந்த இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்றும் இருக்காது, சின்னதாக ஏதாவது ஒரு பேர் மட்டும் இருக்கும், இல்லை ஏதாவது இடம் இருக்கும். நம்ம அதை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டால் கூட நம்மளோட எல்லா பர்டிகுலர்ஸும் அதை எடுத்துரும். ஸோ எந்த விதமான ஹைப்பர் லிங்க் கொடுக்கூடியது மெயிலில் வந்தாலும் சரி, மெசேஜாக எஸ்எம்எஸாக வந்தாலும் சரி, ஹைப்பர் லிங்கை நம்ம தெரியாத இடத்துல வந்து அதை கிளிக் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம குற்றத்தை நடக்க தடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து ஹைப்பர் லிங்க் இல்லாமல் சில இடத்துல கியூஆர் கோடு வரும். நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து ஒரு கியூஆர் கோடாக வரும், இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணாத இடத்துலேருந்து மெசேஜ் மூலமாகவோ ஹைப்பர் லிங்க் கியூஆர் கோடு இது எது வந்தாலும் அது வந்து இதை ஓப்பன் பண்ணக்கூடாது, அதை இக்னோர் பண்ணிடணும், பிளாக் பண்ணி வச்சிடலாம். அப்படி ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும்னா நம்ம சைபர் கிரைம் செல் இருக்கும், இல்லை எஸ்பி ஆஃபீஸுக்கு தகவல் சொல்லலாம்.